I take this wonderful opportunity on behalf of Sripadam Dance Academy, founded by, run by Kalaimamani Zakir Hussain. I welcome all of you to this evening thematic presentation, Shivoham by Lakshmi Venkatesh. Last year we did Sri Mata in the same place, which was supported by all of you. And this year it is a presentation on Lord Shiva. இதில் ஒரு பெரிய வித்தியாசம், ஒரு அனுமையான ஒரு அனுபவம் இருக்குது. ஜாகீர் சார் வந்து பெருமாள் மேலே பண்ணிட்டுருப்பார். ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்லாம் வந்து சிவன் மேலே பண்ணணும்னு அவருக்கு ஒரு ஆசை. அதனால் வந்து அதாவது என்னென்னா, அந்த மனுஷனோட தாகத்தை பாருங்க. அது விஷ்ணு மேலே தான் பண்ணணும் பண்ணணும்னு இருந்தால் கூட சிவனை பற்றியும் தெரிஞ்சுட்டு அதை பற்றியும் ரிசர்ச் பண்ணி, ப்ளீஸ் கிவ் எ பிக் ஹேண்ட். இது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அந்த மாதிரி வந்து அது உள்ள ஒரு டீட்டெயில்டாக வந்து ரிசர்ச் பண்ணி அதை போய் கண்டுபிடிச்சி இவ்வளோ சத்தியாக வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கும்போது, அதில் வந்து என்னோட ஒய்ஃப் லக்ஷ்மி பர்ஃபார்ம் பண்ணுறான்னு நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்டு ஒரு சின்ன ஒரு அசம்பாவம் இது நடந்துருச்சு ஃபேமிலியில். மை சித்தப்பா மியூசிக் டைரக்டர் சந்திரபோஸ் இ பாஸ்ட் அவே 3-4 days பேக். ஸோ ஜாகீர் வாண்டட் டு டெடிகேட் திஸ் ப்ரோக்ராம் இன் இஸ் மெமரி, அண்ட் வி ஆர் டெடிகேட்டிங் திஸ் ஷோ இன் த மெமரி ஆஃப் லேட் கலைமாமணி ஸ்ரீ சந்திரபோஸ். ஸோ அவரும் வந்து டெஃபினட்டாக இங்கே எங்கேயோ இடத்துல ஒரு ஆன்மா வந்து ஆசீர்வாதம் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்புகிறோம். ஏன்னா போன வருஷம் ப்ரோக்ராம்க்கு அவர் தான் மியூசிக் பண்ணி கொடுத்துருந்தார். ஸோ ஒரே ஒரு நிமிஷம் அவருக்கோசரம், லெட் அஸ் ஆல் ஜஸ்ட் ஹேவ் அது, ப்ளீஸ் ரைஸ் யுவர் செல்ஃப். ஒரே நிமிஷம் ஒரு மௌன அஞ்சலி அவருக்கோசரம் செலுத்திடுவோம். இந்த ப்ரோக்ராமில் நிறையா சிறப்புகள் இருக்குது. ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன் வெல்கமிங் அவர் டியர் சார் ஸ்ரீ நரசிம்மாச்சாரிஜி ஃபார் அக்செப்டிங் டு பி த சீஃப் கெஸ்ட் ஆஃப் திஸ் ஈவினிங். அண்ட் ஆல்சோ ஐ வெல்கம் ஸ்ரீ நடராஜன் சார், வாஸ் டேக்கன் டைம் ஆஃப் இன் இஸ் பிஸி ஸ்கெடியூல் அண்ட் ஹி ஹஸ் மேட் ஹிம் செல்ஃப் அவைலபிள் இயர் ஃபார் தி ஷோ. அண்ட் இன்னொரு ஒரு பெரிய சிறப்பு இருக்குது. என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, அவங்கவுங்க அம்மாலாம் வந்திருப்பீங்க, ஆனால் ஒரு ரொம்ப ஒரு ஸ்பெஷல் அம்மா தான் இந்த ப்ரோக்ராமே நடத்த போகிறாங்க. யார் தெரியுமா அது? எந்திரன் அம்மா, ரேவதி அம்மா, ரேவதி சங்கரன் எந்திரன் அம்மா. இன்றைக்கி வந்து போய் படம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், எந்திரனுக்கே அம்மா. ஸோ அதனால் வந்து ரேவதி அம்மா, தேங்க்யூ ஸோ மச். வி டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, வெல்கம். வி ஆர் ஆல் பார்ட் ஆஃப் தி சேம் ஃபேமிலி. ஏன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இட்ஸ் க்ரோயிங் லைக் அது மஷ்ரூம் மாதிரி இட்ஸ் க்ரோயிங். ஸோ ஐம் வெரி ஹானர்ட் தட் அம்மா இஸ் அக்செப்டட் டு டேக் த லீட் ஃபார் தி ஷோ அஸ் த எம்சி, அண்ட் ஷீ இஸ் கோயிங் டு, ஐ மீன் ஷீ வில் ராக். அதனால் அது ஒன்றும் பெரிய ஒரு அதிசயம் ஒன்றும் இல்லை. இன்னொரு ஒரு பெரிய தேங்க்ஸ் என்னென்னா, வி ஆர் வெரி தேங்க்ஃபுல் டு அவர் ஹோலி மதர் ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி, ஃபார் விச் வி ஆர் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் சஹஜ் யோகா. அண்ட் டெஃபினெட்லி மதர், வி ரிக்வஸ்ட் யூ டு ஷவர் யுவர் பிளெஸ்ஸிங்ஸ் டு கண்டக்ட் திஸ் ப்ரோக்ராம் இன் அ கிராண்ட் மேனர். ஒன்ஸ் அகெயின் ஐ வெல்கம் ஆல் ஆஃப் யூ ஃபார் திஸ் கிராண்ட் ஈவினிங். ஐ எம் ஷுவர் ஆல் ஆஃப் யூ வில் ஹாவ் அ நைஸ் டைம். அண்ட் ஜஸ்ட் டு ஆல்சோ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பர்சனலி டு தேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், குமரன் சில்க்ஸ், ஆர்எஸ் கிருஷ்ணா தென்னமரக்குடி எண்ணெய், அண்ட் குரூவ் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் ஹூ ஹவ் பீன் ஸ்பான்சர்ஸ் ஃபார் திஸ் ஷோ. வித்வுட் தேர் ஹெல்ப் டெஃபினெட்லி திஸ் ஷோ வுட் ஹவ் நாட் பீன் பாசிபிள் டு அ கிரேட் எக்ஸ்டென்ட். அந்த மாதிரி அவள் நிறைய பேர் இந்த மாதிரி டான்சர்ஸ்க்கெலாம் என்கரேஜ் பண்ணணும்னு அவளையும் கேட்டுக்கிறேன். இட்ஸ் அன் அமேசிங் ஃபீட், அண்ட் தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெயின். அண்ட் ஐ ப்ரே காட் தட் த ப்ரோ ஷோ வில் டர்ன் அவுட் டு பி சக்ஸஸ்ஃபுல். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். வருகை தந்துள்ள கலையன்பர்கள் ஒவ்வொருவரையும் இருகரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறோம். திருமதி லக்ஷ்மி வெங்கடேஷ் அவர்கள் வழங்கும் சிவோகம் பரமேஸ்வரனை பரதத்தில் உணர வைக்கும் நாட்டிய வழிபாடு என்று சொல்லலாம். லக்ஷ்மி கலைமாமணி ஜாகீர் ஹுசேன் அவர்களது மாணவி என்பதோடு ஸ்ரீபாதம் அகாடமி ஆஃப் டான்ஸின் இயக்குநராகவும் விளங்கி வருகிறார். நாட்டியத்தில் எம்ஏ பட்டம் பெற்று அண்ணாமலை பல்கலைக்கழகம் நடத்தும் செட்டிநாடு கலைக்கூடத்தில் பரத ஆசிரியையாக பணிபுரிந்தும் வருகிறார். மாதாஜி நிர்மலா தேவியின் அருட்பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டுள்ளவர். இவருடைய குடும்பம் தருகின்ற ஊக்கமும் துணையும் தான் இவரை வளரச் செய்கிறது. லக்ஷ்மி வழங்க வரும் சிவோகம் தி சிக்ஸ்த் எலிமெண்ட், ஆறாவது தத்துவம். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயமாக விளங்கும்
ஐம்பூதங்களாகி ஐம்பூதங்களையும் கடந்து ஐந்தையும் தன்னுள் ஒடுக்கி ஆறாவதாக நிற்கும் பரமானந்த மோன பரம்பொருள் சிவன். சிவோகம் என்றால் என்ன? நாமே சிவம். நாம் எப்படி சிவமாவோம்? எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத பக்திதான் இதன் முதல் படி. மீண்டும் மீண்டும் சிவத்தையே உள்வாங்கி உயிர் மூச்சாக்கி இரண்டர கலந்து சிவத்துள் சிவமாகி நிற்கும் நிலைதான் சிவோகம். நாமே சிவம். அசைவற்ற ஜடப்பொருள் சக்தியுடன் இணைந்து அசையும் பொழுதே பிரபஞ்சம் தோன்றியது. அதனால்தான் அசைந்து ஆடும் நடராஜ தத்துவமே பிரபஞ்சத்தின் இயக்கம் என்கிறோம். காற்றும் கனலும் கையிலேந்திய இறைவன், பரவெளியில் எப்போதும் ஆடும் இறைவன், படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளுதல் ஆகிய ஐந்தொழிலையும் ஐந்து முகங்களாக்கி விளங்கி ஆற்றுவதை இன்றைய சிவோகத்தில் லக்ஷ்மி வெங்கடேஷ் அபிநயிக்க இருக்கிறார். முதலில் ஜாக்கிர் ஹுசேன் இயற்றிய புஷ்பாஞ்சலி, தொடர்வது சிவ பஞ்சமுக ஸ்துதி. இயற்றியவர் திரு சங்கர நாராயணன். இவர் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மகாவித்யாலயத்தில் சமஸ்கிருத விரிவுரையாளராக பணிபுரிந்து வருகிறார். அவர் இதற்காக சிறப்பாக எழுதி தந்தமைக்கு அவருக்கு எங்களுடைய நன்றி. சிவோகம். நாமே சிவம். நாம் அனைவருமே சிவம். சிவத்தை உணர்வோம், சிவத்துள் ஒடுங்குவோம். Contar.
நமஸ்தேயஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரிகம்பராய த்ரிபுராந்தகாய த்ரிகாலாக்னிகாலாய காலாக்னிருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமஹ. Oh, no.
வக்ர கல்ஹாரம் பூர்வ காஷ்டாஷ்டம் பதம் திரோபாவ கரம் திவ்யம் தத்புருஷம் உபாஸ்மஹே சதுர்த்தம் வக்ர கல்ஹாரம் பூர்வ காஷ்டாஷ்டம் பதம் திரோபாவ கரம் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படி வைத்து உயிர்க்குயிராய் தழைத்தது எது, மனவாக்கியனில் தட்டாமல் நின்றது எது, சமய கோடிகளெல்லாம் தன் தெய்வம் என் தெய்வம் என்று எதிர் வழக்கிடவும் நின்றது எது, என்றைக்கும் உள்ளது அது என்னும் தாயுமான சுவாமிகளின் மொழிக்கேற்ப எங்கும் பறந்து விரிந்து நின்ற இறைவனை ஐம்பூத தலங்களில் அன்பர்கள் வணங்குகின்றனர். முதலில் பரவெளியாக இருந்தது, அதிலிருந்த வாயுக்களான ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம், நீர்வழி வளிமம் இவற்றின் ஈர்ப்பினால் ஒரு அனல் பந்து உருவாயிற்று. அந்த பந்து குறுகி அழுத்தத்தினால் உண்டானதுதான் பெருவெடிப்பு எனப்படும் பிக் பேங். அதன் விளைவாக நிலம் உண்டாயிற்று, அண்ட கோளங்கள் பலவும் உண்டாயின, நிலத்தில் நீர் உண்டாயிற்று. இத்தத்துவத்தை அறிவியல் ஆய்வாளர்களும் ஆன்மீகவாதிகளும் ஏகமனதாக ஒப்புக்கொள்கின்றனர். பரவெளியாக தில்லை அம்பலம், வாயுவாக காலத்தி, அனலாக அண்ணாமலை, மண்ணாக ஆறு, நீராக ஆனைக்கா ஆகிய ஐம்பெரும் சிவஸ்தலங்களை முன்வைத்து ஆறாவது தத்துவமான சிவத்தையும் ஆடிப்பணிய வருகிறார் லக்ஷ்மி. இதில் அரக்கன் ராவணன் கைலையை தூக்க அரண் தன் கால் பெருவிழலால் அடர்த்ததையும், அரணும் அயனும் ஏனமும் அன்னப்புள்ளுமாய் ஈசன் அடிமுடி தேடியதையும், அன்று முஜுகுந்தன் இந்திரனிடமிருந்து பெற்ற விடங்க மூர்த்தியான தியாகேச பெருமானை, மகாவிஷ்ணுவின் உயிர் மூச்சாக ஆடும் அஜபா நடனனை, ஜவ்வந்தி தோட்டழகனின் பிரபாவத்தையும் காண இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு இனிமை சேர்க்கும் கலைஞர்களை உங்களுக்கு பெருமையுடன் அறிமுகப்படுத்துகிறோம். இந்த பாடலை இயற்றியுள்ளவர் கலைமாமணி ஜாகிர் ஹுசேன்.
இசை திரு முரளி பார்த்த சாரதி. இன்றைய நிகழ்ச்சிக்கு ஏற்றம் சேர்க்கும் கலைஞர்களில் நடன அமைப்பும் நட்டுவாங்கவும் செய்பவரும் கலைமாமணி ஜாக்கிர் ஹுசேன். பொருள் உணர்ந்து பாடும் தனித்தன்மை இவரது சிறப்பு திரு கோமதி நாயக்கம் அவர்கள். ஆடும் கலைமணியின் கால் பார்த்து பேசும் இவரது கைகள். மிருதங்கம் வாசிக்கும் இவரது மனமோ தங்கம். மாயவரம் விஸ்வநாதன் அவர்கள். குழல் இனிது இவர் வாசித்தால் குழல் இனிது திரு நட்ராஜ் அவர்கள். சிறப்பு ஓசை என்பதை விட சிறப்பான ஒலி கூட்டுபவர் சரவணன். அறுமுகனைப் போல் 12 கைகளில் செய்ய வேண்டிய வேலையை இரு கைகளால் செய்பவர் திரு சரவணன் அவர்கள். மேடை ஒளி ஒலி பாரதிய வித்யா பவன் வெங்கடேஷ். உடைகள் திரு கிருஷ்ணா. ஒப்பனை திரு பூபதி. இனி 50 தலங்களையும் தரிசிக்க இருக்கிறோம். புனலினும் தன்னிகள் ஆகினும் ஆகினும் ஈசன் அருள் அறிவார் ஜோனோ தேமே ரக்க தத்த 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 தத
தட்டிமே கிட்ட தக்க தட்டி தரி தங்க ஜொன் தெலி தரி தங்க தஜொன் தட்டிமே தகுமன் கிடக்க தட்டி தரி தங்க ஜொன் தெலி தரி தங்க தஜொன் தட்டிமே தகுமன் கிடக்க தட்டி தரி தங்க ஜொன் தெலி தரி தங்க தஜொன் தட்டிமே தகுமன் கிடக்க தட்டி தரி தங்க ஜொன் தெலி தரி தங்க தஜொன் தட்டிமே தகுமன் கிடக்க தட்டி தரி தங்க த tajare tatanna tajonno tajimme ta takundare kadaga tajare tatanna tatare tatanna tajonno tajimme ta takundare kadaga tajare tatanna ta tajonno taka taka tajonno tajimme te takita taka tajare tatanna ta tajonno tajonno ta tajimme tajimme takita takita taka takita taan takita deenga takita song takita jam atatting gain that song takita jam
Thank you.
Thank you.
Thank you.
செம்புனல் செஞ்சடை தாங்கி
பொன்னியின் நறுமலர் சூடும் கண்ணுதல் கடவுள் உறையும் கோவில் தன் ஆனை காவே புனல் செஞ்சடை தாகி பொன்னியில் நறுமலர் சூடும் கண்ணுதல் கடவுள் உறையும் கோவில் தன் ஆனை காவே புனல் செஞ்சடை தாகி நறுமல கண்முதல் கடவுள் உறையும் கோவில் ஆனை காவே
இன்றைய நிகழ்ச்சியின் ஆதரவாளர்கள் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், குமரன் சில்க், ஆர் எஸ் கிருஷ்ணா தென்னமரக்குடி எண்ணெய் மயிலாடுதுறை, க்ரோ ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஒரு கலை நிகழ்ச்சிக்கு இவர்கள் தரும் ஆதரவு கலைப்பயிர் வளர மழையாய் உதவும். நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலில் முகங்களாக மட்டுமே உருவகித்த சிவனை கண்டோம். அடுத்து உருவினனாய் பஞ்சதலங்களில் உறையும் சிவனை கண்டோம். இனி நாம் காண இருப்பது அன்பில் நெகிழ்ந்து தழுவ குழையும் நேசனான சிவனை காண இருக்கிறோம். இந்த பாட்டு கண்ணுசாமி பிள்ளை அவர்கள் மகன் பொன்னையா பிள்ளை அவர்கள் இயற்றியது. தஞ்சை நால்வரில் ஒருவர் அல்ல. இதனை திருமதி என் சி வசந்த கோகிலம் அவர்கள் குரலில் பிரபலமாக இருந்தது உண்மை, இருப்பதும் உண்மை. ஆனால் அது பிராச்சீனமான வழி அல்ல, வியப்பாக இருக்கலாம். மரபுப்படி முகாரியில் மிஸ்ர சாப்பு தாளத்தில் அமைந்த இந்த பாடலை பழைய மரபு மாறாமல் தான் கற்றுக்கொண்டபடி பாடுகிறார் திரு கோமதி நாயகம் அவர்கள். யாருக்கும் எட்டாத பரம்பொருள், அன்பர்களுக்காக கல்லால் அடிபட்டும் காலால் மிதிப்பட்டும் வில்லாலும் பிரம்பாலும் உதைப்பட்டும் தன் எளிமையால் ஆட்கொண்டதை கீர்த்தனையாக ஆட வருகிறார் லக்ஷ்மி. காட்டு வேடனான கண்ணப்பன் தன் காலால் இறைவனது கண்ணில் மிதித்ததையும் வந்தியின் பிட்டுக்காக மண் சுமந்து பாண்டியன் கைப்பிரம்பினால் புண் சுமந்ததையும் காணலாம். தொடக்கத்தில் அருட்பெரும் சோதி ராமலிங்க அடிகளாரது பெற்ற தாய்த்தனை எனும் விருத்தம் அழகு சேர்க்கிறது. இவ்வளவு நேரம் சொன்னதில் உங்களுக்கு தெரியாமல் இருக்காது, தந்தை தாய் இருந்தால் உலகத்தில் உமக்கிந்த தாழ்வெல்லாம் வருமோ ஐயா? பெற்ற தாய்த்தனை மகமரங்கானோ அருமையுடனே பெற்று
Thank you.
Thank you.
சிறப்பு ஒலி செய்பவர் நான் சரவணன் என்று சொன்னேன் அல்லவாம். அது அவருடைய தந்தை திரு நாகரத்னமா. நிகழ்ச்சியின் நிறைமங்கலமாக அடியார்க்கு எளியவன் அவர் பொருட்டு இறங்கி வந்து அவரவர் விழைவுக்கு ஏற்றவனாய் ஆட்கொள்ளும் அன்பினை காண இருக்கிறோம். அன்பில் கரைவோர்க்கு அருள் மணாளனாய், அருந்தமிழ் சுந்தரர்க்கு தூதனாய், அன்னை உள்ளங்களுக்கு அரும் பாலகனாய் எம்பெருமான் ஆரூர் தியாகேசன் விளங்கும் எளிமையையும், மூத்த திருப்பதிகமான காரைக்கால் அம்மையாரின் திருவாலங்காட்டு மூத்த திருப்பதியத்தோடு சிவோகம் நிறைவு தரும் நாமே சிவம் என்ற நிறைவினை அன்பர்கள் தங்கள் உள்ளங்களில் ஏந்தி செல்லலாம். சிவோகம். அறிவிப்பு. இதில் வரும் காவடி சித்து பாடலையும் தாலாட்டு பாடலையும் எழுதியவர் என்னுடைய தாயார் திருமதி ரேவதி சங்கரன் அவர்கள். அவர் இந்த பாடல்களை திருவாரூர் தியாகேசர் நாட்டியாஞ்சலிக்காக எனக்காக எழுதி தந்தது. இந்த இரு பாடல்களும் திருநாவுக்கரசரின் திருத்தாண்டவம் முன்னமாவுடைய நாமம் கேட்டால் என்கின்ற பாடலுடன் இந்த பாடல் ஒரு மெட்லியாக வருகிறது. திருமதி ரேவதி சங்கரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி உங்கள் அனைவரும் சார்பில். இதில் ஒரு இன்னொரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன். இதுவரை சிவனுக்கு தாலாட்டு பாடல் தேவாரத்திலோ வேறு எந்த புத்தகத்திலும் கிடையாது. என்னுடைய ஒரு கற்பனையான ஒரு விஷயத்திற்கு முழு வடிவம் தந்து இந்த பாடலை எனக்காக எழுதி தந்த திருமதி ரேவதி சங்கரன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி. Ooh.
Thank you.
நரசிம்மாச்சாரிய அண்ணா அவர்கள் கலந்து கொண்டது எங்களுக்கு மிக பெருமைக்குரிய விஷயம். அவர் சாதிக்காதது எதுவுமே இல்லை. வளர்கின்ற குழந்தைகள் நாங்கள் உங்கள் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கின்றோம். அண்ணா, உங்களுக்கு பூங்கொத்து ஒன்றை தருகிறோம், பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த பாடல்களை, இந்த ஒரு சில பாடல்களை எழுதி எங்களுக்கு தந்த இந்த நிகழ்வுக்கு எம்சியாகவும் இருந்த என்னுடைய தாயார் திருமதி ரேவதி சங்கரன் அவர்களை மேடை கழிக்கின்றோம். தற்பொழுது திரு நரசிம்மாச்சாரிய அண்ணா அவர்கள் இரண்டு ஒரு வார்த்தைகள். சார், நீங்கள் முதல்ல வைங்க சார். ஃபார் யூ. தயவுசெய்து எல்லாரும் உட்காருங்க. யாருக்காக நான் பேசுகிறேன் இப்போ? ஐ அம் கோயிங் டு ஸ்பீக் ஃபார் யூ அண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் யூ. த எக்ஸ்ட்ராடினரி எஃபர்ட் டேக்கன் பை குரு ஜாக்கீர் ஹுசைன் அண்ட் ஹி ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி வெங்கடேஷ். So you have to sit for a while and listen to the speech, because it's a divine experience we have gone through these 2 hours. Sivoham. It's a beautiful concept, very beautiful concept. சிவோகம் என்றது ரொம்ப அழகான கான்செப்ட். அதில் நிறைய ஜாக்கிரே எழுது அதை அழகாக கொரியோகிராஃப் பண்ணி நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுக்கு அந்த பகவானுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். When I saw the invitation, I first said, it started, the divinity started with the invitation itself. What a beautiful photography here, picture. என்ன தமிழில் பேச சொல்ல ஜாக்கிர் சொல்லுன்றிருக்கேன். நான் தமிழில் பேசினாதான் அப்புறம் நீங்கள் கேட்பீங்க, தமிழில் பேசியிருக்க கூடாதா நீங்கள் அப்படின்ட்டு.
நான் என்ன பேசுகிறேனோ தயவுசெய்து அது கேளுங்க. உங்களுக்கு புரிஞ்சாலும் புரியலனாலும் எனக்கு புரிஞ்சாலும் புரியலனாலும் தயவுசெய்து நீங்கள் கேட்கணும். பிகாஸ் வி ஆல் நோ தட் அவர் லைஃப் இஸ் எ ஜேர்னி டுவர்ட்ஸ் காட். எவ்ரி லைஃப், எவ்ரி இண்டிவிஜுவல் ஹேஸ் டு ட்ராவல். யூ நோ தட் தேர் ஆர் டூ வேர்ல்ட்ஸ் வேர்ல்ட்ஸ் ஒன் இஸ் எர்த் வேர்ல்டு, இந்த பூமியில் இருக்கிற இந்த வேர்ல்டு, அண்ட் அதர் ஒன் இஸ் தி ஸ்பிரிட் வேர்ல்டு. இங்கே நம்ம ஏன் வரணும் அங்கேருந்து? தட் இஸ் அவர் பர்மனன்ட் ஹவுஸ். ஆக்சுவலி ஸ்பிரிட் வேர்ல்டு இஸ் தி பர்மனன்ட் ஹவுஸ் அண்ட் வி கம் டு தி எர்த். வை? Earth is like a school for all of us. We come here to learn, to enjoy, and also have the punishment. போன ஜென்மத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதுக்கு இங்கே ரெண்டுமே நம்மளுக்கு கடிச்சிடும். பனிஷ்மெண்ட்டும் கடிச்சிடும், and also you have a very joyful experience. And after we finish our course here, ஒருத்தர் வந்து 10th வரைக்கும் படிப்பா, ஒருத்தர் கிராஜுவேஷன், ஒருத்தர் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன், அதர் பீப்புள் பிஹெச்டி லெவலுக்கு போவா, அப்புறம் ரிசர்ச் பண்ணுவா. ஸோ என்ன முடியுமோ அவங்களுக்கு அதை பண்ணிவிட்டு திருப்பி அங்கே போயிடுவான். ஓன்லி டிஃப்ரென்ஸ் இஸ் வென் வி கோ டு தட் வேர்ல்ட் வி டோன்ட் ஹாவ் எனி பெயின் ஆர் எனி திங் லைக் தட். இப்போன்னா கால் வலி, கை வலி, தலைவலி அங்கே ஒன்றுமே வராது நம்மளுக்கு. எப்போ வராது? இந்த மாதிரி ஒரு லைஃப் லீட் பண்ணால் வெரி பயஸ். இந்த மாதிரி ஒரு லைஃப் லீட் பண்ணால் நம்ம அங்கே போகிறச்சே வி வில் பி வெரி க்ளோஸ் டு காட். திஸ் இஸ் வாட் Today we all have experienced. நம்மளுடைய ஒரு புண்ணியம் என்னன்னாக்கா, இன்னைக்கு இது ஒரு சத் சங்கம். எவ்ரி பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ஏ சத் சங்கம். இங்கே நம்ம உட்கார்ந்து ஒரு 2 hours we have forgotten. Because there are 2 types of people who take their journey. Some people are tourists. Some people are pilgrims. Tourist-ஆ நம்ம போகிறச்சே வந்து என்ன பண்ணுறோம்? நம்ம எத்தனையோ இடங்களுக்கெல்லாம் போகிறோம், நம்ம எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். But we are not aware of what we are doing there. We are so excited. We don't live in present when we go as tourists. But well, when we go as pilgrims, we are completely involved ourselves. Every moment we enjoy the presence of God. Because after the Big Bang, after the creation, the God has entered into each and every part of the universe. Every part of the universe. எங்கே பார்த்தாலும் கடவுள் தான். நிஜமாகவே நம்ம கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா கடவுள் இங்கேயே இருக்கிற நமக்குள்ளேயே இருக்கார். அப்போ ஏன் போகணும் கோயிலுக்கு? வீட்டில் இருந்தாக்க செல்ஃபோன், டெலிஃபோன், லேண்ட்லைன், 1008 ப்ராப்ளம்ஸ் வருது நம்மளுக்கு. ஒரு நிமிஷம் சும்மா இருக்காது அந்த காலிங் பெல். இந்த குரியர் வேறு, காலையிலேருந்து சாயங்காலம் இருக்கும் இந்த குரியர்காரன் வந்துட்டே இருப்பான். இதெல்லாம் தப்பிச்சுக்கிறதுங்க, வி கோ டு தி டெம்பிள் அண்ட் ஸ்பெண்ட் சம் டைம். வென் வி கோ தேர் வி ஃபர்கெட் எவ்ரி திங். டிட்டாச்மெண்ட் இன் அட்டாச்மெண்ட், வாட் இஸ் இட்? வென் ஐ வாஸ் வெரி யங் ஐ தாட் இட்ஸ் எ வெரி ஃபூலிஷ் ஸ்டேட்மெண்ட்.
டிட்டாச்மெண்ட் இன் அட்டாச்மெண்ட் என்னன்னே புரியல எனக்கு. ஹவு டு ப்ராக்டிஸ் இட், ஹவு டு ப்ராக்டிஸ் இட். தி டான்ஸ் இஸ் தி பெஸ்ட் ஃபார்ம் டு ப்ராக்டிஸ் தி டிட்டாச்மெண்ட் இன் அட்டாச்மெண்ட். லாஸ்டில் பண்ணது அவருடைய நாமம் கேட்டால் எல்லாம் விட்டுட்டு போயிட்டார். தட் இஸ் வாட் வி ஆர் ஆல் கோயிங் டு டூ அட் த எண்ட் ஆஃப் அவர் லைஃப். நீங்கள் எவ்வளோ நீங்கள் வந்து எஃபர்ட் எடுத்துட்டாலும் யூ ஓன்ட் பி ஏபிள் டு டேக் எனி திங் ஃப்ரம் ஹியர் எக்ஸப்ட் திஸ் நாலெட்ஜ் அண்ட் திஸ் பக்தி. இது ரெண்டு தான் எடுத்துன்னு போக முடியும். Other things we will forget. Chittappa Chandra Bose sir, unfortunately, he left all of us. But as Venkatesh said, definitely he is here. Definitely he is here. I will tell you just one example. In 1980, Bombay le undu, விஸ்பி அண்ட் ராத்து அப்படின்னு ரெண்டு பிரதர்ஸ் இருந்தார். ஒருத்தனுக்கு 30 வயசும் இன்னொருத்தனுக்கு வந்து 28 வயசு. ஓன்லி டூ பாய்ஸ் டு தேர் பேரண்ட்ஸ். அவங்க இந்த கார் ரேஸுக்கு போயிட்டு இருப்பான் எவ்ரி இயர். ஸோ தே ஹாவ் தேர் ஓன் கராஜ் அண்ட் ஆல் தட். அந்த டெஸ்ட்டுக்கு கொண்டு போகிறச்சு அந்த கார் டூ டேஸ்க்கு ப்ரேயர் டு தி கார் ரேஸ் தே மெட் வித் அன் ஆக்சிடென்ட் அண்ட் தே டை போத் ஆஃப் தெம். After 1 month, they contacted their parents through a medium and they have given in detail what is the laws of the spirit world. It's a 5 volumes. அவங்க அம்மாவே எழுதியிருக்கா. அவங்க சொல்லி சொன்ன அம்மா அப்பா தயவுசெய்து கவலைப்படாதம்மா, நாங்கள் ரொம்ப சௌக்கியமாக இருக்கோம் இங்கே. We are able to see you, we are able to hear you. அதனால் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி 5 புக்கு அதில் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, அவங்க அம்மா கேட்டா ஒரு வாட்டி, பிகாஸ் தே கேன் ஸ்பீக் டு ஹர் சன்ஸ் டைரக்ட்லி. அப்போ கேட்டா தே வி ஸ்பீக், ஐ ரியலி லவ்ட் மை கிராண்ட் ஃபாதர். Can you please tell me whether he is there? I want to speak to him. And you know what happened? And the payan sollirkan, amma you are speaking to your grandfather only. What are you talking? I am your grandfather. I was your grandfather and then I took birth again. 1885 la grandfather poyachu. இந்த பையன் வந்து 1950 பிறந்திருக்கான். கிராண்ட் ஃபாதர் ஹேஸ் டேக்கன் பர்த் ஆஸ் ஹர் சன், ஹர் ஓன் சன். கேன் யூ பிலீவ் திஸ்? இட் இஸ் இட் ஆல் ஹேப்பன். இட் இஸ் எ ட்ரூ 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 ஸ்டோரி. யூ ஹாவ் டு ரீட் இட். அதில் என்ன தெரியுமா சொல்கிற, தி மோட்டிவ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வென் யூ டூ அன் ஆக்ட் in life. Now only I have given so many thousands and lakhs of rupees as donation to this, that, this. But what is the motive behind it? If the motive is your selfishness, then your name is not recorded there, I believe. And even if you give 10 paise as a charity without thinking anything else, your name is recorded there. ஆனால் ஒன்று, இந்த காலத்தில் 10 paisa கொடுத்தா அவங்க வாங்க மாட்டாங்க. வாங்கினா நம்மளை வாங்கி கட்டிக்கணும், நம்ம நம்மளை அடிப்பான். ஸோ தி திங் இஸ், வாட் அன் எக்ஸ்பீரியன்ஸ் வி ஹேவ் டுடே. தி ஹோல் திங் இஸ் வைப்ரேட்டிங், சார்ஜ் வித் ஸோ மச் ஆஃப் டிவைன் டிவினிட்டி. ரேதர் ஐ ஹேட்ஸ் ஆஃப் டு போத் ஆஃப் யூ. Hats off to Revati Amma
வெங்கடேஷ் சொன்னார், ரேவதி அம்மா வந்து ஷீ வில் ராக் அப்படின்னு. நாட் ஓன்லி ராக், ஷீ வில் ராக் அண்ட் ரோல், ஷீ வில் மேக் பீப்புள் ரோல் வித் ஹர் ப்ரெசன்ஸ். ஷீ இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி ஹியூமன் பீயிங். வி ரெஸ்பெக்ட் ஹர் ஸோ மச், வி லவ் ஹர் ஸோ மச், வி அப்ரிஷியேட் ஹர் ஸோ மச். திஸ் இஸ் தி திங். So, friends, Gomati Nayagam is an excellent singer always. Always I like his music, and also I like him. Because all the artists here, including Jakir, and another point I want to make it is, and the world la avanga solra, there is only one God. There is no religion. We have no religion here. We, the spirits, are asked by God to help people. We have no religion. There is only one God. Jakir is proving that. Jakir is proving that there is only one religion and one God. Hats off to you, Jackie. God bless you. Anavashyama High Court to Supreme Court in Pora judgment. Vendide illa Jackie vitta summa. He will solve the problem. Gomati Nayagam Vishwa Vishwanathan. Naanga Vishwan koopduvom. Because Vishwa இவ்வளோ குழந்தையாக இருக்கிறது எனக்கு தெரியும். அவங்க அப்பா அம்பலம், அவர் வந்து வாசிந்திருந்தார் எங்களுக்கு மிருதங்கம். அப்புறம் வந்து இஃப் ஐ ரிமெம்பர் அத த எஃபெக்ட் சரவணன்னா நாகராஜன், இவர் இஸ் நாகராஜன். ஐ ரிமெம்பர் ஹிம் ஆஸ் நாகராஜன் பட் யூ ஹாவ் அனௌன்ஸ்டு சார். ஆமாம்மா, நாகராஜனை எனக்கு அப்படி தான் ஐ ரிமெம்பர். எஸ் ஐ எம் கரெக்ட். வயசானாலும் கொஞ்சம் மெமரி இருக்குது நிறையா. நாகரத்னம்மா, சரி. ஓ அப்படி, ஓ ஓகே ஃபைன், நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆமாம்மா, எனிவே எஃபெக்ட்ஸ், அந்த எஃபெக்ட் இருக்கிறதுனால தான் இந்த ப்ரோக்ராம் அவ்வளோ எஃபெக்டிவாக இருந்தது. ஆமாம்மா, இல்லைன்னா டிஃபெக்ட் தான். Without him, it will be a defect. Nataraj, Sakshat Nataraj, our program flute was written. Kaka Vanda. Everything was so fine. It's a beautiful, pleasant, useful, purposeful evening we had. God bless Lakshmi Venkatesh. God bless all her family members who have supported her for this. இது ரொம்ப கஷ்டம். சாதாரணமாக கல்யாணம் ஆன உடனே ஒன்றும் பண்ணாத சும்மா உட்காரு. இதுதான் நடக்கிறது நிறைய இடத்துல. ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தி தான். ஸோ ஆஸ் இவளுடைய குழந்தை சஹானா எங்கள் கிட்டே படிக்கிறேன். காரணம் என்னன்னாக்கா, சாதாரணமாக அம்மா அப்பாவது கொஞ்சம் பெட்டர். அம்மா வந்து எதுனா சொன்னாக்கா கேட்கவே மாட்டாங்க பசங்க. என்ன சஹானா? ஸோ சஹானா வந்து எங்கள் கிட்டே படிக்கிறா. ஐ ஹோப் வி வில் டூ அவர் பெஸ்ட் டு தட் சைல்ட், யுவர் சைல்ட். அண்ட் தென் காட் பிளெஸ். I told him in the beginning itself, God bless you and all of us. தாலாட்டு பாடின அப்புறமா சாதாரணமாக முழிச்சுருந்திருந்தாலே பேசினா யாரும் கேட்க மாட்டார். தாலாட்டு பாடின அப்புறமா இனிமேல் என்னத்தை பேசுகிறதுக்கு இருக்குது? எல்லோரும் எழுப்பு எழுப்பு நம்ம பேச வேண்டியதாக இருக்கும். பட் ஐ ரியலி தேங்க் ஆல் ஆஃப் யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ். உங்களுடைய ஒரு நல்ல எண்ணம், நல்ல மனதுக்கு, மனத்து நான் வந்து இவ்வளோ நேரம் பேசினதை நீங்கள் கேட்டதுக்கு
எல்லாரும் சேர்ந்து இவங்களை நீங்கள் பிளஸ் பண்ணி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஐ ஆல்சோ தேங்க் தி ஸ்பான்சர்ஸ். அவங்க இல்லைன்னா நாங்கள் இல்லவே இல்லை. நாங்கள் வந்து காலையில் நின்று ராத்திரி வரைக்கும் பாடிண்டே இருப்போம், ஆடிண்டே இருப்போம். என்ன பிரயோஜனம்? ஸ்பான்சர் இல்லைன்னாக்கா வீட்டிலே தான் பண்ணிக்கணும், இங்கே வந்து பண்ண முடியாது. ஸோ வி நீட் ஸ்பான்சர்ஸ் அண்ட் ஐ ரியலி ஹம்ப்ளி ரிக்வெஸ்ட் தி ஸ்பான்சர்ஸ் டு என்கரேஜ் தி யங் டான்சர்ஸ். எங்களை என்கரேஜ் பண்ண சொல்லி நான் கேட்கல, அவங்கள என்கரேஜ் பண்ணணும், யங் டான்சர்ஸ் என்கரேஜ் பண்ணணும். அண்ட் thank you so much for inviting me, Venkatesh and Lakshmi, Jackie, everybody, thank you. ரேவதி சங்கரன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை, அவர் இந்த நிகழ்வுக்கு எம்சியாக ஒத்துக்கொண்டதே எங்களுக்கு ஒரு பெரிய கொடுப்பினை. சென்ற வருடம் நாங்கள் அவரை பிரதம விருந்தினராக ஸ்ரீ மாதா நிகழ்வுக்கு அழைத்திருந்தோம். பிரதம விருந்தினராக வந்தவர் இன்று அவர் இந்த நடன நிகழ்வை தொகுத்து வழங்கினால்தான் மற்றவர்களுக்கும் புரியும் என்பதால் மிகவும் கடினமான ஒரு சப்ஜெக்ட். அதனால் அம்மாவை கேட்டவுடன் எங்களுக்காக ஒத்துக்கொண்டு வந்ததற்கு மிகவும் நன்றி அம்மா. உங்கள் சார்பாக இன்னொரு சின்ன சிறிய விண்ணப்பம், நான் எப்பவுமே கேட்டால் எங்கள் அம்மா வேண்டான்னுருவாங்க, நரசிம்மாச்சாரியன்னாவும் வச்சுன்னு தான் கேட்கணும். இந்த வருடம் வருகின்ற 15ஆம் தேதி நாங்கள் எங்களுடைய ஸ்ரீபாதம் அகாடமி ஆஃப் டான்ஸ் அவார்ட் ஃபங்க்ஷன் என்கின்ற ஒரு நிகழ்வினை நாங்கள் நடத்த இருக்கின்றோம். அதில் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் முதல் முறையாக என்னுடைய தாயார், என்னுடைய தாயாராக இருந்தாலும் அவர் செய்த சாதனைகளுக்காக வழங்க வேண்டுமாய், எங்கள் எல்லோருக்குமே அதுதான் விருப்பம். ஆனால் எங்கள் அம்மாவுடைய வாதம் என்னென்னா, பையன்கிட்ட இருந்து அம்மா வாங்கிக்கிறதான்னு சொல்லிட்டு, ஏம்மா அம்மா பையனாக இருந்தாலும் சாதனை சாதனை தானே, வேறு யார் வரப்போகிறார்கள், 1000 தேவாரங்கள் தெரியும், தமிழில் மிகப்பெரிய புலமை, சமையல் தெரியும், நடனக்கலை தெரியும், பாட்டு தெரியும், ஹரிகதை தெரியும், இவ்வளவு தெரிந்த ஒரு மனுஷி நிச்சயமாக இந்த நூற்றாண்டிற்கு ஒரு எம்எஸ் அம்மாவும் ஒரு ரேவதி சங்கரனும் அவர்களும் தான் இருக்க முடியும். கலைஞர்கள் வாழும் போதே, மிக நன்றாக வாழும் போதே கொண்டாடப்பட வேண்டும். செத்து போனதுக்கப்புறம் யார் மாலை போட்டா என்ன, என்ன பண்ண என்ன, இருக்கும்போது கலைஞர்களுக்கு மிகவும் மரியாதை கொடுத்து அவர்கள் போற்றப்பட வேண்டும். அத்தகைய ஒரு சமுதாயம் நிச்சயமாக உருவாகி இருந்தால்தான் கலைஞர்கள் வருவார்கள், கலைஞர்களும் கலைகளும் வளரும். அந்த ஒரு தீவிரமான எண்ணத்தோடு முதல் முறையாக எங்களுடைய நாட்டிய அகாடமி சார்பில் என்னுடைய தாயாராக இருந்தாலும் அவர் செய்த சாதனைக்காக மட்டும் என்னுடைய தாயாரை லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் அந்த விருதினை ஏற்றுக்கொள்ளுமாறு மிக மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தற்போது திருமதி ரேவதி சங்கரன் அவர்கள். சில நேரங்களில் சில விஷயங்கள் தாராளமாக மறுக்கலாம், ஆனால் ஆன்றோர்களும் சான்றோர்களும் ஒரு கலை மாமணியும் அதைவிட மிகச்சிறந்த திரு நரசிம்மாச்சாரியும் முன்னிலையில் வைத்து கொண்டு இதை மாட்டேன் என்று சொல்லிவிடுவீர்களா என்பது போல் சாக்கீர் போட்ட கேள்விக்கு, சிவனே அன்பில் குழைந்தவன், ஒரு ஆண் அன்பில் குழைய வேண்டுமென்றால் அன்னையாகிய நான் குழைந்துதான் ஆக வேண்டும். அன்போடு ஏற்றுக்கொள்கிறேன் மகனே, என் மக்களே, நன்றி. இந்த நிகழ்விற்கு சிவோகம் என்கின்ற பெயரும் அதற்கு பின்புலமாக நாங்கள் செய்த ஆராய்ச்சியும் என்னற்கரியது. இந்த பாடலை பஞ்சமுக சிவஸ்துதி என்று ஒன்று கேட்டிருப்பீர்கள், ஆத்யம் சிவமுகம் என்கின்ற ஒரு பாடல். இது ரிக்வேத அடிப்படையிலும் யஜுர்வேத அடிப்படையிலும் எழுதப்பட்டது. சிவனுக்கு முகங்கள் எதுவும் கிடையாது, வேதத்தை படிக்க சென்றால் திசைகளே கிடையாது. நாம இது கிழக்கு, இது மேற்கு, இது வடக்கு, இது தெற்கு என்று ஏற்படுத்தி கொள்கின்றோம். ஆனால் இறைவனுக்கு திசைகள் கிடையாது. ஆனாலும் திசை என்று ஒன்று இருந்தால்தான் எதையும் செய்ய முடியும் என்கின்ற ஒரு நல்ல மனசோடு சிவனுக்கு 5 முகங்களாக கற்பிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த 5 முகங்களையும்
சமஸ்கிருதத்தில் மிகவும் அழகாக எழுதி தந்த திரு சங்கர நாராயணன் அவர்கள், சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாவித்யாலயம் யூனிவர்சிட்டியில் அவர் வடமொழியில் திருவுளையராக இருக்கின்றார். இந்த ஐடியாவை போய் மகா பெரியவான் ஜெயந்தர் பெரியவாகிட்ட சொன்ன உடனே, ஆஹா, வைஷ்ணவத்திலேருந்து சிவ சைவ தத்துவத்துக்கு மாறிட்ட போல இருக்கே அப்படின்னார். பால பெரியவர் கூப்பிட்டு, இதை எழுதுவதற்கு நீ என்ன பேக்ரவுண்டாக வச்சுருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே இந்த விஷயங்கள் எல்லாம் வரிசையாக சொல்லிட்டு வந்தேன், ரொம்ப நன்னாக இருக்கு, எழுதி கொண்டு வந்து காமி அப்படின்னார். ஸோ சங்கர நாராயணன் எழுதி பால பெரியவாக்கிட்ட கொடுத்து அதையும் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் இதை வந்து பண்ணோம். இந்த முழு நிகழ்வுமே பால பெரியவருடைய ஆசைப்படி தான் நடந்தது. அவர்களுக்கு என்னுடைய தாழ்மையான நன்றி. வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மற்றும் எனக்காக இந்த இசைக்கலை இந்த நடனக்கலைக்கு இசைத்த கலைஞர்கள் அனைவருக்கும், என்னுடைய தாயாருக்கும், உங்களுக்கும், எங்களுடைய ஸ்ரீபாதம் அகாடமி ஆஃப் டான்ஸ் சார்பில் மனமுவந்த நன்றி. இந்த நடன நிகழ்வினை நிகழ்த்த காரணமாக இருந்தவரை பற்றி என்னுடைய மாணவியாக இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள் சொல்லத்தான் வேண்டும். ஒரு மாணவிக்கு குரு எப்படி அவசியமோ, அதைவிட இரண்டு மடங்கு அவசியம் ஒரு குருவுக்கு ஒரு மாணவியும் மாணவரும் அமைவது. ஏனென்றால் குரு என்பவர் ஒரு காலத்தில் மிகவும் பிரபலமாக இருந்த அடுத்த மாணவர் என்பது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். அந்த ஜென்ரேஷனுக்கு எதை விட்டு செல்ல வேண்டும் என்றால் நம்முடைய நாலெட்ஜை அடுத்தவருக்கு கொடுத்து விட்டு சென்றால்தான் அடுத்தவர் அடுத்தவரிடம் கொடுப்பார். எல்லாத்தையும் நம்மளே வச்சுன்னு எல்லாத்தையும் நம்மளே அனுபவிச்சுன்னு போயணும், எல்லா பேரும் நமக்கே வரணும், எல்லாமே நமக்கே இருக்கணும்னா ஒன்றுமே நடக்காது. எனக்கு கிடைத்த மிகச்சிறந்த மாணவியில் ஒருவர் திருமதி லக்ஷ்மி வெங்கடேஷ். அபாரமான உழைப்பு, அசாத்தியமான திறமை. கிளாஸில் இருந்தனாக்கில் ரெண்டு பேரும் வந்து அப்படியே எலியும் பூனையும் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வேறு யாரும் உட்காரவே முடியாது கிளாஸில். விச்சு தான் சொல்லுவான், அண்ணா உங்ககிட்ட அடுத்ததாக ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு கூட இந்த பொண்ணு வருதா டான்ஸ் கற்றுக்க. ஏன்னா சம்டைம்ஸ் அடி கூட வாங்குவாங்க, ஏன்னா அவ்வளோ ஒரு கோபம் வரும். வி நீட் த பர்ஃபெக்ஷன். இந்த நாலெட்ஜை, இந்த ஒரு அறிவு, இந்த சைவ தத்துவத்தையும் ஆகட்டும் சாக்தமாகட்டும் இரண்டையும், அதாவது இதை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையும் இருக்க வேண்டும், அதற்கான திறமையும் இருக்க வேண்டும். ஆக சாக்தத்தையும் சைவத்தையும் என்னுடைய இன்னொரு முகமாக வெளிப்படுத்திய உங்களுக்கு மிகவும் நன்றி லக்ஷ்மி வெங்கடேஷ் அவர்களே. உங்கள் எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். வந்திருக்கின்ற பேங்க் மேனேஜர் திரு செல்வராஜ் அவர்களுக்கு மேயர்களை அழைக்கின்றோம். குமரன் சில்க்ஸ் அவர்கள்.